ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், முந்தானேத்து நம்ம ஜெயம் ரவியுடைய பர்த்டே. டேரெக்டாக காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகாமல் டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. சரி ஓகே, இது அவருடைய பர்சனல் முடிவு, நம்ம யாருமே எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் நம்ம பசங்க என்ன தரமா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல, அவங்க பேசின வீடியோ வைத்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அவங்க இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னத்தமா பேச்சு அது. நான் கர்ப்பமாக இருக்கும்போது நான் வாந்தியத்தா அவர் தான் வந்துட்டு என் கையில் தாங்கி பிடிப்பார். அந்த வாந்தியை 3-4 மணிக்கு எழுந்து கூட எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னால் உடனே எழுந்து என் கூட வருவார். அடுத்த நாள் ஷூட்டிங் பற்றி கூட அவர் கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது. ஒரு கணவராக அவருக்கு 100க்கு 100 மேலே தான் நான் மார்க் தருவேன். அது மட்டும் இல்லை, ஒரு கணவராக மற்ற எல்லாருமே அவரை மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும், கணவருக்கு அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க ஒரு பேட்டியில். ஸோ இதை எடுத்து நம்ம பசங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதுவும் இப்போ ஆர்த்தி பேசின மாதிரி, அதாவது ஆர்த்தி வந்துட்டு ஜெயம் ரவியை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ ஜெயம் ரவி தான் டிவோர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பேட்டியை வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி பேசினது. ஒரு வருஷம் இல்லை, ஒரே ஒரு நாள் கூட இருக்கட்டுங்களேன், நேற்று நல்லா பேசியிருந்தாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு டிவோர்ஸ் வேணால் அது அவங்க எடுத்த முடிவு. அந்த ஒரு நாளில் கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேர் செட் ஆகாதுன்னு தோணியிருக்கலாம், சரிங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க எடுத்த முடிவில் தலையிடுறதுக்கு நம்ம யாருக்குமே வந்து ரைட்ஸே கிடையாது. அது அவங்களோட பர்சனல், அந்த முடிவு அவங்களோடது. அதனால் எந்த நல்லது நடந்தாலும் அது அவங்களுக்கு தான், கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு தான். ஸோ அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை எடுத்து இப்போ போட்டு இல்லை இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஆர்த்தி நல்லவங்க தான், ஜெயம் ரவி தான் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் தெரியல. பட் இப்போ அந்த வீடியோ பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வாட் அவர் டேஸ் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.